எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்பிரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி ஒரு அருமையான பன்னீர் ரெசிபி செய்ய போகிறேன். இது பன்னீர் புர்ஜி. பன்னீரை இந்தியன் சீஸ், காட்டேஜ் சீஸ்னு சொல்லுவாங்க. பன்னீர் ரெசிபீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பன்னீரில் நிறைய ஹெல்தி ஃபேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். To watch this recipe in English, click on the link given in the description box. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றி, அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு, ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கினது, ரெண்டு பச்சை மிளகாய் நறுக்கினது, வெங்காயம் பாதி வதங்கினதும் ஒரு மீடியம் சைஸ் குடமிளகாய் சின்ன துண்டுகளாக நறுக்கி போடுங்க. ஒரு துண்டு இஞ்சி, மூணு பல்லு பூண்டு தட்ட போகிறேன். தட்டின இஞ்சி பூண்டு போடுங்க. ஃப்ரெஷ்ஷாக தட்டி போடுற இஞ்சி பூண்டு அருமையான ஃப்ளேவரும் வாசனையும் கொடுக்கும். ரெண்டு நிமிஷம் வதக்குங்க. பச்சை வாசனை போன பிறகு பொடியை நறுக்கின தக்காளி ஒன்று போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு டீஸ்பூன் உப்பு, கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், ரெண்டு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள், ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள், எல்லா மசாலா தூளையும் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்குங்க. இந்த ரெசிபிக்கு நான் 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இதை சின்ன துண்டுகளாக கட் பண்ணி கையில் உதுத்துக்கோங்க, அதாவது கிரம்பிள் செய்யுங்க. பன்னீரை போடுறதுக்கு முன்னாடி மசாலா நல்லா வதங்கி பச்சை வாசனை போயிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பன்னீர் வேக ரொம்ப நேரம் ஆகாது. பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா சேர்ந்து வந்திருக்கு. பன்னீரை போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ கால் டீஸ்பூன் கரம் மசாலா தூவுங்க. பன்னீர் சீக்கிரமாக வெந்துடும், ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா ட்ரை ஆகிடும். கடைசியில் பாதி எலுமிச்ச பழத்தோட சாறு, கொத்தமல்லி இலை இதையும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்க. அருமையான ஈஸியான பன்னீர் புர்ஜி ரெடியாக இருக்குது. அருமையான பன்னீர் புர்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க இல்லையா? சூப்பரான ரெசிபி, ரொம்ப குவிக்காக ரொம்ப ஈஸியாக செய்யலாம். பன்னீர் வாங்கி செய்யும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி வாங்கி செய்யுங்க. இது வந்து சப்பாத்திக்கு, ரோட்டிக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். யூ கேன் கெட் அ காப்பி ஆஃப் ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் த ஹோம் குக்கிங் புக் ஆன் 21 ஸ்பென்ஸ்.